அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி பரகாத்தூ நண்பர்களே கோவைத்தில் கடந்த சில மாதங்களாகவே அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு அக்காமா ரினியூவல் பண்ணுறது விஷயமாக பல்வேறு மாறுபட்ட தகவல்கள் பரவிக்கிட்டே இருக்குது உண்மையான தகவல் என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அமைச்சரவையில் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு முடிவு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அறுபது வயசுக்கு அறுபது வயது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு அக்காம ரினியூவல் ஆகாது அவங்க வந்து நாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க அப்போவே வந்து இதற்கு பரவலான எதிர்ப்புகள் நிறைய வந்தது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்துனார் காசு கட்டினா அக்காம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க டிகிரி படித்தவங்க பட்டப்படிப்பு படித்தவங்க அந்த உண்டான அந்த சான்றிதழ்கள் இருந்துச்சுனாக்கா அதை வைத்து அக்காமல் அடிச்சுக்கலாம் படிக்காதவங்க அவங்கெல்லாம் கட்டாயம் அக்காம அடிக்க முடியாது தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா டிரைவர்கள் ஒரு சில தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய அடிமட்ட தொழிலாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஓரளவு படித்தவங்க இன்ஜினியராக இருக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க இப்போ இவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க இப்படி ஒரு குழப்பமான ஒரு தகவலையும் கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க ரெண்டாயிரம் இல்லை அது ஐநூறு தினராக ஆக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் தகவல்களும் வெளியாக இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரமும் இல்லை ஐநூறுமில்லை அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸை இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்க இன்சூரன்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது தினராக ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த முடிவை வந்து இந்த அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து ஆக்காமடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு முக்கிய காரணமே என்னென்னு சொன்னால் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அறுபது வயசு தாண்டிட்டாலே அவங்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் பல்வேறு நோய்கள் வரும் இப்போ நாற்பது வயசுலேயே பல நோய்கள் வந்துடுது அப்படிங்கும்போது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தான் அதிக அளவில் நோய்கள் வருது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த செலவு வந்து அதற்குன்னு தனியாக பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு இருக்குது கடந்த காலங்களில் இந்த மாதிரி நம்மளை மாதிரி வெளிநாட்டுக்காரவங்களுக்கு மருத்துவத்தில் அதிக அளவு செலவாகுது அப்படிங்கிறதுனால பல விஷயங்களில் வந்து அவங்க கட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க ஸ்டாம்ப் ரேட்டை கூட ஏற்றிட்டாங்க மருந்துகளை கொடுக்கறத குறைச்சிட்டாங்க இப்படி பல விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க அது மாதிரி அதுக்குள்ளார இதையும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் வேண்டாம் அவங்களெல்லாம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கோய்த்தை விட்டு வெளியாகிட்டாங்க வெளியாயிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சவுதி துபாய் கத்தார் மாதிரி அடுத்த மற்ற நாடுகளில் பக்கத்து நாடுகளில் வந்து வேலைகளுக்கு ஏறிட்டதாக ஒரு தகவலும் இருந்துச்சு இப்போ இப்படி பல்வேறு விஷயங்களையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் அமைச்சரவைக்குள்ளேயே நிறைய பேருக்கு பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு தொழில்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார் அதே நேரத்தில் அந்த மனித வளத்துலையோட டைரக்டர் ஜெனரல் இருப்பார் இயக்குனர்னு சொல்லணும் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில பயங்கரமான கருத்து முதல் நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் வர்த்தகம் மற்றும் தொழில் சங்க தலைவர்னு ஒருத்தருப்பார் முகமது அல் ஜக்கர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நேற்றைய தினம் பிரதமர்கிட்ட ஒரு முடிவை சொந்து ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு அதாவது இந்த முடிவை வந்து ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணிடுங்க வழக்கம் போலவே அறுபது வயசு ஆனாலும் அவங்களுக்கு அந்த பழைய முறைப்படியாக அக்காமாடிப்போம் இந்த ரெண்டாயிரத்து நாள் ஐநூறுது நாள் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சில காரணங்களையும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து திறமையான தொழிலாளர்கள் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க திறமையானவங்களாம் இருப்பாங்க இப்போ அவங்கள்லாம் வந்து வெளியேறிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கணிசமான அளவு வந்து கோவைத்துடைய பொருளாதாரத்தில் ஒரு எதிர்மறையான விளைவுகளை அது ஏற்படுத்தும் முக்கியமான ஆட்கள்லாம் நம்ம வந்து இழக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த வர்த்தகம் மற்றும் தொழில் சங்க தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதே போல் பல அமைச்சர்கள் வந்து வெளிநாட்டினருக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இந்த சட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிமிடம் வரைக்குமே இது பற்றி எந்த விதமான ஒரு முடிவும் அரசாங்கம் எடுக்கலை ஒவ்வொரு கூட்டத்துலையும் இது சம்மந்தமான விவாதங்கள் போய்கிட்டே தான் இருக்குது ஆதரவுகளும் இருக்குது எதிர்ப்புகளும் இருக்குது ஒரு சில கருத்து மாறுபாடுகளும் இருக்குது இதிலேயே சில மாற்றங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இதை பற்றின ஒரு உறுதியான தெளிவான முடிவை அரசாங்கம் கூடிய சீக்கிரம் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அதே நேரத்தில் இந்த அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுடைய விஷயத்தில் காதி மிசாக்காரவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தி ஏழு வயசு உள்ள ஒருத்தர் கூட அக்காம அடிச்சிருக்கிறாரு காதி மிசாகாரவங்களுக்கு தொடர்ந்து அக்காம அடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை நியூஸ் தமிழ் குறி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க மீண்டும் பல்வேறு முக்கிய செய்திகளோடு சந்திப்போம் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்